போகிறது ரொம்ப க்ரீமியான டேஸ்டான அவல் பாயாசம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரைப்பாகு காய்க்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை ஃபஸ்ட்டே நல்லா பாகு காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் கேஷ்யூ, கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 4 பல் தேங்காய் சின்னதாக கட் பண்ணது, அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா காய்ச்சி கொதிச்சு வரணும். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது அவல் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ அவல் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் அவலை. இப்போது அவல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் அவல். அவல் வெந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் மில்க் மேடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துடலாம். மில்க் மேடு சேர்க்கும்போது நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு சேருங்க, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட்டு. சால்ட்டு சேர்க்கும் போது நமக்கு நல்லா அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சேர்த்துட்டு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க கேஷ்யூ, தேங்காய், அப்புறமா கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதோட நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் பாயசம் ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.